வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு முதல் வகுப்பு இரண்டாம் பருவம், கணக்கு படிக்கலாம். அழகு ஒன்று என்னென்னா வடிவியல். வடிவியல் அப்படின்னு சொன்னாலே வடிவங்களை பற்றி படிக்கிறது. அதாவது அடிப்படை வடிவங்கள் நான்கு: சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம். இந்த நான்கு அடிப்படை வடிவங்களை பற்றி தான் படிக்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் டைமில் நம்ம படிச்சிருக்கோம், அதை வந்து நம்ம நினைவு கூறலாம். சரியா? எது என் தன்மை? இப்போ வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த படங்களை பார்த்து இந்த படங்களுடைய, இந்த படத்தில் உள்ள பொருட்களுடைய தன்மைகளை கூறணும். அதாவது இந்த பொருள் வந்து தட்டையானதாக இருக்கிறதா, வளைவானதாக இருக்கிறதான்னு சொல்லணும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த பென்சில் பாக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, தட்டையாக இருக்குது. இந்த கோலிக்குண்டு எப்படி இருக்குது, வளைவாக இருக்குது. இந்த கனசதுரம் பாருங்கள், இது ஒரு விளையாட்டு பொருள் தான், எப்படி இருக்குது, தட்டையாக இருக்குது. தக்காளி பழம் வளைவாக இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸ் எப்படி இருக்குது, வளைவாக இருக்குது. பந்து எப்படி இருக்குது, வளைவாக இருக்குது. சுரைக்காய் எப்படி இருக்குது, வளைவாக இருக்குது. இந்த புக் எப்படி இருக்குது, தட்டையாக இருக்குது. சரியா? இதுதான் இந்த பொருட்களுடைய தன்மை. அடுத்தது எத்தனை மூலைகள், இந்த என்னென்ன உருவங்கள் இருக்குது, என்னென்ன வடிவங்கள் இருக்குது, செவ்வகம், முக்கோணம், சதுரம். இந்த ஒவ்வொரு வடிவத்திற்கும் எத்தனை மூலைகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடித்து இந்த பாக்ஸில் எழுதணும். இப்போ முதல்ல பாருங்கள், செவ்வகம். செவ்வகத்துக்கு மூலைகள் எத்தனை இருக்குது, மூலைகள்னு சொன்னால் அந்த கார்னர், இந்த ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, நான்கு மூலைகள் செவ்வகத்திற்கு. அடுத்து முக்கோணத்துக்கு பாருங்கள், ஒன்று, இரண்டு, மூன்று. சதுரத்திற்கு ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. சரி, அடுத்தது எத்தனை விளிம்புகள், என்னென்ன வடிவங்கள் இருக்கிறது, முக்கோணம், சதுரம், செவ்வகம். விளிம்புகள்னு சொன்னால் இதுதான் விளிம்புகள். இந்த வருதில் இதான் எனது விளிம்புகள், ஒன்று, இரண்டு, மூன்று. முக்கோணத்திற்கு மூன்று விளிம்புகள், சதுரத்திற்கு ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, நான்கு விளிம்புகள். செவ்வகத்திற்கு ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, நான்கு விளிம்புகள். முக்கோணத்திற்கு மூன்று விளிம்புகள், சதுரத்திற்கு நான்கு விளிம்புகள், செவ்வகத்திற்கு நான்கு விளிம்புகள். சரியா? அடுத்தது அடிப்படை வடிவங்கள் அறிமுகம் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அடிப்படை வடிவங்கள் நம்ம படிக்க போகிறோம் சொல்லுங்கள்: சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். சரியா? இப்போ வந்து ஒரு கடை கொடுத்துருக்காங்க, பயணம் செய்வோம், கடைக்கு செல்வோம். ஒரு கடை கொடுத்துருக்காங்க, அந்த கடையை பாருங்கள் எல்லோரும். இந்த கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, இது என்ன கடை, விளையாட்டு பொருட்கள் உள்ள ஒரு கடை. சரியா? ஒரு ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, கடைக்கு போயிருக்காங்க. இதில் உள்ள விளையாட்டு பொருட்கள்லாம் பார்த்து இந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க போயிருக்காங்க. கடைக்காரர் இருக்கார், என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். மேலேருந்தே பாருங்கள், இங்கே ஒரு கடிகாரம் இருக்குது. என்னென்ன விளையாட்டு பொருட்கள் இருக்குது, செஸ் போர்டு, இது வந்து தொப்பி, பந்து, பல்லாங்குழி, அப்புறம் இது என்னது, ஒரு வட்டமான ஒரு இது, ஒரு கனசதுரமான ஒரு விளையாட்டு பொருள், இது மட்டைப்பந்து கிரிக்கெட் பேட்டு, அப்புறம் சட்டில் பேட்டு, சட்டில் காக்கு, பந்து, கேரம்போர்டு, ஆடு புலி ஆட்டம், ஃபுட்பால், எல்லாம் என்ன இது இருக்குது. சரியா? இப்போ இந்த படங்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வாங்க, அடுத்து எது மேலே நிற்கிறாங்க, ஒரு மேட்டு மேலே நினச்சிக்கிறாங்க, நிற்கிறாங்க, மிதியடி. அடுத்து முன் பக்கத்தில் உள்ள படத்திற்கு ஏற்ப கீழ்காணும் பொருட்களுக்கு வண்ணம் தீட்டுக. இங்கே கொடுத்துருக்கிற எல்லா இந்த படங்கள் எல்லாமே எங்கே இருக்குது, அந்த விளையாட்டு பொருட்கள் அந்த கடையில் இருக்குது. சரியா? இந்த விளையாட்டு பொருட்களை பார்த்து அதில் வந்து என்ன வண்ணம் தீட்டணும்னு நீங்கள் பார்த்து என்னச்சுன்னு கலர் அடிக்கணும். இப்போ வந்து இந்த கனசதுரத்திற்கு என்ன கலர் அடிக்கணும், அங்கே பார்த்து சிவப்பு கலர் அடிக்கணும். இது கேரம்போர்டு, கேரம்போர்டு என்ன கலரில் இருந்துச்சு, மஞ்சள் கலரில், எல்லோ கலர் அடிக்கணும். இந்த சட்டில் காக்கு என்ன கலரு, எல்லோ கலர். அப்புறம் ஆடுபுலி ஆட்டத்துக்கு இதில் என்ன கலர் அடிக்கணும், ஆரஞ்சு. அப்புறம் இதில் ரெட் கலர், இந்த பால்க்கு ப்ளூ கலர், இந்த பல்லாங்குழி ஆட்டம் இதுக்கு என்னது, பல்லாங்குழிக்கு ப்ரௌன் கலர், காப்பி கலர், இந்த மேட்டுக்கும் ப்ரௌன் கலர் அடிச்சிடணும். சரியா? அடுத்தது அடிப்படை வடிவங்களின் பெயர் அறிவோம்.
அடிப்படை வடிவங்களின் பெயர் எழுதுவோம். இங்கே பாருங்கள் இங்கே என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்க, அது என்ன வடிவத்தில் இருக்குன்னு நீங்கள் எழுதணும். இது என்னது, கேரம்போர்ட், செஸ் போர்ட், ஒரு கண்ணாடி, இதெல்லாம் என்ன வடிவம், சதுரம், ச து ரயும் சதுரம், இதெல்லாம் சதுர வடிவமான பொருட்கள். அடுத்து பாருங்கள் பாய், அப்புறம் கதவு, போர்டு, இதெல்லாம் என்ன வடிவத்தில் இருக்குது, செவ்வகம், சே யு வ ஹயும் செவ்வகம், செவ்வகம் இது மாதிரி தான் நினச்சிக்கணும் வரையணும், இது வந்து செவ்வக வடிவம். அடுத்து காயின்ஸ், அப்புறம் ஒரு சிடி, கிளாக், இதெல்லாம் என்ன வடிவமாக இருக்குது, வட்ட வடிவம், சரியா, வட்டம், வ இட்டயும் வட்டம், இப்போ தோரணம் கட்டியிருக்காங்க, இது வந்து ஒரு சாலை குறியீடு, இது ஒரு ஹேங்கர், இதெல்லாம் என்ன வடிவத்தில் இருக்குது, முக்கோணம், மு இக்கோ ந இம் முக்கோணம், இந்த நான்குமே அடிப்படை வடிவங்கள், சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், இந்த நான்கு பேரும் வரை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு, பொருளுக்கு உரிய ஒத்த வடிவத்தில் உன் விரல் ரேகையை வைக்கவும். இது கொடுத்துருக்க படங்களை பாருங்கள், இந்த படங்களுக்கு உரிய வடிவம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வடிவத்தில் என்ன செய்யணும், உங்கள் விரல் ரேகையை வைக்கணும், உங்கள் பெருவிரலை வந்து என்ன செய்யணும், இங்கில் தொட்டு இங்கே வைக்கணும். இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரம் என்ன வடிவத்தில் இருக்குது, முக்கோணம், அப்போ முக்கோணம் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, இப்போ முக்கோணத்துக்கு என்ன செய்யணும், அந்த விரல் ரேகையை வைக்கணும். அடுத்து பாய் என்ன வடிவத்தில் இருக்குது, செவ்வகம், அப்போ இங்கே வைக்கணும். கடலமிட்டாய் என்ன வடிவத்தில் இருக்குது, சதுரம். இந்த காயின்ஸ் என்ன வடிவத்தில் இருக்குது, வட்டம், சரியா, அதில் என்ன செய்யணும், உங்கள் விரல் ரேகையை வைக்கணும். அதுக்கப்புறம் களிமண் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், களிமண்ணில் வந்து இந்த நான்கு வடிவங்களையும் உடைய உருவங்களையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். களிமண்ணத்தில் கைவண்ணம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, புள்ளிகளை இணைத்து அடிப்படை வடிவங்களை உருவாக்குக. இங்கே கொடுத்துருக்க புள்ளிகளை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இது மாதிரி உருவாக்கி புள்ளிகளை இணைத்து அடிப்படை வடிவங்கள் என்னதெல்லாம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், இதை வந்து நீங்கள் வரையணும், சரியா, அந்த புள்ளிகளை சேர்த்து சேர்த்து இந்த நான்கு வடிவங்களையும் இதில் வரைந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஒத்த வடிவங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுக, அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. இது கொடுத்துருக்க வடிவங்களை பார்த்து என்ன செய்யணும்னா, வட்டம்னா வட்டத்துக்கு எல்லாமே ஒரே கலர் அடிக்கணும், சரியா. அடுத்தது வந்து சதுரம், சதுரம் இங்கே இருக்குது, இந்த இருக்குது சதுரத்துக்கு என்ன, ஒரு சதுரத்துக்கு என்ன கலர் அடிக்கிறீங்களோ அதே தான் எல்லா சதுரத்துக்கும் என்ன செய்யணும், நீங்கள் கலர் பண்ணணும். அடுத்து செவ்வகம், செவ்வகத்துக்கு என்ன கலர் அடிக்கிறீங்களோ அந்த படத்தில் உள்ள எல்லா செவ்வகத்துக்கும் அதே கலர் தான் அடிக்கணும். அடுத்து முக்கோணம், முக்கோணத்துக்கும் அதே மாதிரி கலர் அடிச்சுட்டு எத்தனை சதுரம் இருக்குது, வட்டம் இருக்குது, முக்கோணம் இருக்குதுன்னு எண்ணி எழுதணும். பாருங்கள், வட்டம் பாருங்கள், எத்தனை வட்டம் இருக்குது, ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, இப்போ வட்டம் எத்தனை இருக்குது, நான்கு. சதுரம் பாருங்கள், ஒன்று, இரண்டு, இப்போ இரண்டு சதுரம் இருக்குது. முக்கோணம், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, ஏழு முக்கோணம். அடுத்து செவ்வகம் பாருங்கள், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, ஏழு செவ்வகம், சரியா. இது என்ன, கலர் அடிச்சுட்டு இதை எடுத்து எழுதிடுங்க. உங்களுக்கு இதில் தெரிந்திருக்க வேண்டிய நான்கே நான்கு விஷயம்தான், அடிப்படை வடிவங்கள் நான்கு, சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், இந்த நான்கும் தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் எழுதி முடிச்சுருங்க. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.